5K வந்து அப்படி என்ன இருக்கு, இது இங்க வந்து என்னென்ன சர்வீஸ் பண்றாங்க, இன்னொன்னு என்னன்னா நான் சொல்லியிருப்பேன். ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த காருங்கிறது ரொம்ப சென்டிமெண்டான ஒரு விஷயமாயிருக்கு. அந்த மாதிரி விஷயத்துல என்னன்னா எல்லாரும் எப்போ பார்த்தாலும் புதுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது எல்லாருக்கும் உள்ளதுதான். ஒயிட்டா இருந்தாலும் சரி, பிளாக்கா இருந்தாலும் சரி, எந்த கலரா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அந்த பளபளப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கார்பியோல இந்த வண்டி மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2010 மாடல். இந்த கலரை வந்து நீங்க ஃபுல்லா வீடியோல காட்டிக்க மட்டும்தான் வந்திருக்கேன், ஏன்னா அது ரேட் ரொம்ப கம்மியா சொன்னதுனால நான் ரப்பிங்க்கு வந்தேன். 3000 2800 குள்ள சொன்னாங்க. ஃபுல்லாவே ரப்பிங் பண்ணது, அதுவே வந்து உங்களுக்கு டெஃப்ளான் கோட்டிங் அளவு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் மெயினா நம்ம வந்தது, ஏன்னா பழைய காரா இருக்கு, ரொம்ப அதுல எக்ஸ்பென்சிவ் பண்ண வேணாங்கிறதுக்காக நம்ம அந்த ரப்பிங்காக வந்திருக்கோம். அதோட ரிசல்ட் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 5K வந்து என்னென்னலாம் பண்றாங்க, நிறைய சொன்னாங்க கார்பன் கிளீனிங்லேருந்து நான் எதிர்பார்க்காதெல்லாம் சொன்னாங்க. நம்ம 5K காரைக்காலில் உள்ள 5K அப்படியே நம்ம பிரான்ச் ஹெட்டுக்கிட்ட கூப்பிட்டு என்னென்ன பண்ணுறீங்க 5K அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுருவோம். ஏன்னா இங்கே உள்ள நம்மளுக்கு வந்து நம்ம இந்த கார் நம் நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்கே அப்படி பாலிஷ் பண்ணுறாங்க, அண்டர் கோட்டிங் எங்கே அடிக்கிறாங்க, அந்தளவு ப்ராப்பராக எங்கே பண்ணுறாங்கன்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால இந்த வீடியோவே இப்போ நம்ம அவங்களை கூப்பிட்றோம், வெல்கம் பண்ணிடுவோம். அப்படியே வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே நம்ம காருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போம், அடுத்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவோம். வெல்கம் ப்ரோ. வெல்கம். இப்போ நம்ம காருக்கு வந்து என்னென்ன பண்ணுறீங்க, நம்ம ஸ்கார்பியோவுக்கு நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரி ரப்பிங் மட்டும் சொல்லியிருந்தீங்க, இப்போ அந்த ரப்பிங்கோட எஃபிஷியன்ட்டி எங்களுக்கு எவ்வளோ நாள் கிடைக்கும், அதோட அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரப்பிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்காட்ச் ரிமூவர் தான். ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைண்டான ஸ்காட்சஸ்ஸு சுருமா இருக்குது, இந்த மாதிரி ஸ்காட்சஸ்லாம் உங்களுக்கு டீட்லாம் டீப் டீப்பாக ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு. அது போக தாண்டி உங்கள் டீப்பான ஸ்காட்சஸ்னால் நம்ம டெஃப்ளான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. மற்ற மாதிரி மைண்டான ஸ்காட்சஸ்லாம் நம்ம ரப்பிங்லேயே கிளியர் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ரப்பிங்கிறது நம்ம நார்மலாக ரப்பிங் மட்டும் பண்ணுறது கிடையாது, உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டியாக பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு, டெயில் ஆம்பு, க்ரோம் பாலிஷு, இது பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டியாக வந்துடும். உங்களுக்கு ஒரு ஃபுல் வாஷும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக உங்களுக்கு. இல்லை நான் பார்த்தேன், 2800 என்னமோ எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க அந்த ப்ராசஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். உள்ள பார்த்தோன்னே நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தது, அதனால இப்போ வந்து நம்ம 5K காருக்கே இருக்கு, நான் எதுக்கு வரணும், என்னென்னலாம் பண்ணுறீங்க அதை ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பேசிடுவீங்க. நார்மலாக 5K நீங்கள் வாஷ் மட்டும்தான் நினச்சிட்டு வருவீங்க. அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் மட்டும் பண்ணுறதில்ல, டீட்டெயிலிங் ஃபுல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கார் வாஷு, கார் பாலிஷு, கார் டீட்டெயிலிங் ஃபுல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரப்பிங் தேடி வந்திருக்கீங்க. இப்போ ரப்பிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் லேயர் கோட்டிங் தான் ஆகுது. ஓகே. உங்களுக்கு அது ரப்பிங் போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா வேக்ஸ் பாலிஷ் ஒன்று போட்டு கொடுப்போம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டெஃப்ளானுக்கும் அந்த ரப்பிங்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக கண்டிப்பாக. டெஃப்ளானுக்கும் ரப்பிங் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா, டெஃப்ளான்றது ஒரு பெயிண்ட் ப்ரொடெக்ஷனு, ரப்பிங்கிறது ஸ்காட்ச் ரிமூவர். ஓகே. அது பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச் ரிமூவ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் ஒரு க்ளோனஸ் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா வந்து ஒரு ஷோரூம் கண்டிஷனாக கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளில். ஆமாம், ஒரு 2800 ஒரு மேரேஜ் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா ரப்பிங் பண்ணிட்டோம்னா ஒரு பல பலன் இருக்கும். பல பலன் இருக்கும். ஓகே. அது எத்தனை மந்த் வந்து மெயின்டைன்? அது சாலிடாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 மந்த் கொடுப்போம். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவேன்னா ஒரு 2 மந்த் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு. ஓகே. அந்தளவு அந்த ஷைனிங் மெயின்டைன், அந்தளவுக்கு ஷைனிங் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஓகே. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 வாட்டில் வாஷ் பண்ணீங்கன்னா இன்னுமே டீட்டெயிலிங்காக நல்லா இருக்கும். இப்போ நம்ம 5K ஆர்வோட்ட மட்டும் தான் யூஸ் பண்றோம். நம்ம பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணி ஆர்வோ மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. வேற என்னென்ன இந்த ஸ்பெஷலா 5K வேற என்னென்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா டெஃப்ளான் கோட்டிங், செராமிக் கோட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். செராமிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8000 ஸ்டார்ட் ஆகுது. 8000 ஒன் இயர் வாரண்டியோட கொடுப்போம். ஓகே. 12 வாஷோட வாரண்டியோட வந்துடும். ஓகே. இப்போ நம்ம புதுசாக கார் எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளோ தூரம் அதிகபட்ச ப்ரைஸ் இருக்கு அந்த டெஃப்ளான் கோட்டிங்க்கு? டெஃப்ளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 40000 வரைக்கும் இருக்கு, ஒரு ஒரு குவாலிட்டி பொறுத்து. செராமிக் கோட்டிங்க்கு நான் காரை விடுறேன், எத்தனை நாள் டைம் எடுத்துப்பீங்க? செராமிக் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக பண்ணணும், டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நம்ம ரப்பிங் டெஃப்ளான் பண்ணுற மாதிரி 5-6 hours ஆகாது, அது ப்ராப்பராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அது ட்ரை பண்ண விடணும். நம்ம 1 day ஆகும் குறைஞ்சது, அது 1 year செராமிக்கு 1 day ஆகும் உங்களுக்கு. 3 year 3 days ஆகும், 4th day மார்னிங் தான் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குற மாதிரி. டெலிவரி கொடுக்குற மாதிரி 4 days மேக்ஸிமம், 4 days. எஸ். 3 years நல்லா அந்த கொடுப்பீங்க வாரண்டி அப்படிதானே? எஸ் சார். 3 years உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years 6 times பூஸ்டப்பும் பண்ணி கொடுப்போம், இயருக்கு 2 times பூஸ்டப்பும் வந்துடுவாங்க. இயர்லி 2 times க்ளீன் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஓகே. அது இன்க்ளூட் உங்களுக்கு அந்த ப்ரைஸ்லேயே வந்துடும், அதுக்கு தனி சார்ஜ்லாம் எதுவும் இல்லை. இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இதுதான் மெயினாக. அது பார்த்தீங்கன்னா ஓடர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், ஓசோன் தெரப்பி, அதாவது ஓசோன் தெரப்பி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்வான்ட் பேட் ஸ்மெல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாமே எல்லாரோட இந்த கார் வச்சுருக்காங்க பிரச்சனையே அந்த ஸ்மெல் தான், அந்த ஸ்மெல் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் கிரியேட் ஆச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். இது பார்த்தீங்கன்னா அதான் அந்த ஸ்மெல் ரெக்கவரி பண்ணுறதுக்கு தான் அந்த ஓசோன் தெரப்பின்னு சொல்லுவோம். அந்த இன்டீரியருக்குள்ளே அதாவது அன்வான்ட் ஓடர்ஸு, இந்த பேட் ஸ்மெல்ஸு, இது ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணும். ஆன்டிபாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஓஷ் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிபாக்டீரியா ஓஷ் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுக்குறது. இது எல்லோ ஓஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் ஃப்ரெஷ்னஸ் உள்ள அந்த ஒரு நீங்கள் நியூ வெஹிக்கிள் எடுக்க பெர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு அந்த கிடைக்குது. அது வந்து எத்தனை நாள் மெயின்டைன் ஆகும், இல்லை உடனே போயிடலாம் ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரெக்கவரி ஆகிடும். நம்மளை நம்ம வச்சுக்கிறத மற்றபடி அடுத்தடுத்து என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கார்பன் கிளீனிங். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இங்கே வாஷ் இல்லாமல் கார்பன் கிளீனிங்கும் பண்ணுறீங்க. அது பார்த்தீங்கன்னா கார்பன் கிளீன் மிஷினு. இது என்னன்னா உங்களுக்கு 50,000 kilometers ஒன்ஸ் டீசல் வேறு வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும், பிக்கப் கம்மியாகும், பிளாக் ஸ்மோக் அதிகமாகும். அது ஃபுல்லாமே ரிடியூஸ் பண்ணுறது தான் அந்த கார்பன் கிளீனு. இது பார்த்தீங்கன்னா இது 1 hour ட்ரீட்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வெஹிக்கிளோட ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸே டோட்டலாக மாறிடும். உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிளாக் ஸ்மோக் வராது, மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு நாய்ஸ் இருக்காது. இப்போ இது வந்து எப்படி எல்லா வெஹிக்கிளுக்கும் ப்ராப்பராக ட்ரைனிங் இருக்கா இந்த கார்பன் கிளீனிங் பண்ணுறதுக்கு? எஸ், அதாவது நம்ம 50,000 kilometers ஒன்ஸ் இல்லை, இது 20,000 kilometers ஒன்ஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினோட லைஃப் நம்ம நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 kilometers ஒன்ஸ் பண்ணலாம், டீசல் வெஹிக்கிளுக்கு ஒரு 50,000 kilometers ஒன்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ நம்ம அந்த நைட்ரஜனை பற்றி சொல்லுங்க, ஏன்னா இங்கே வந்து ஃப்ரீன்னு கேள்விப்பட்டேன். பைக்கையில் எப்போ வந்தாலும் ஃப்ரீயாக, இப்போ கூட வந்தாங்க உடனே ஃப்ரீயாக பிடிச்சி போயிட்டே இருக்காங்க. எந்த ஷோரூம்லேயும் இப்படி விட்டதானா கவனிச்சது இல்லை. பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஷ் மிஷின் இது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்அப்லாம் ஃப்ரீ தான். ஒன்ஸ் டாப் அப் பண்ணுற மட்டும்தான் ஒரு வீல் ஃபுல் ட்ரைவ் பண்ணி டாப் அப் பண்ணுறதுக்கு மட்டும் 1 week 25 வரும். ஓகே, அதுக்கப்புறம் செக்அப்லாம் நீங்கள் எப்போ வேணால் எந்த டைம் வேணால் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த லாஸ்ட்டாக வந்து ஏசிக்கு வந்திருக்கோம். ஏசியில் வந்து கேஸ் பிடிக்கிறது நிறைய ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னென்ன சாட்டே கேட்போம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஏசி கேஸ் தான். ஓகே, ஏசி கேஸ் எதுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு வெஹிக்கிள்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நியூ வெஹிக்கிள்லாம் அவ்வளோ தேவைப்படாது. ஓல்டு வெஹிக்கிள் தான் ஏசி கேஸ் கூலிங் கம்மியாக இருக்கும். அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஓல்டு வெஹிக்கிளுக்கு தான் நீடு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பராக தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, இப்போ என்னென்னா உங்களுக்கு பழைய கேஸ் ஃபஸ்ட்டு ரெக்கவரி பண்ணுவோம். ரெக்கவரி பண்ணிவிட்டு வேக்கம் போடுவோம், அது ஒரு 10 minutes வேக்கம் போடும். அது பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் எல்லாமே கிளியர் பண்ணி வெளியே வந்துடும் உங்களுக்கு அந்த வேக்கம்லேயே உங்களுக்கு. அதுக்கப்புறம் லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது நம்மளுக்கு ஏசி கேஸ் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஏறாது உங்களுக்கு. லீக்கேஜ் இல்லாட்டினா மட்டும்தான் நம்ம கேஸ் டாப் அப்பே பண்ணுவோம். மெக்கானிக்கிட்ட லீக்கேஜ் முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கேஸ் எவ்வளோ இருக்கோ பழைய கேஸும் அதையுமே ஃபில்டர் பண்ணி நம்ம டாப் அப் பண்ணுற கேஸும் சேர்த்து மொத்தமாக நம்ம டாப் அப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாப் அப் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் தான் பேச. ஓகே, இது இதெல்லாம் கேட்கும் போது பைக்கே வந்து இதனால தான் இந்த அளவு டெவலப் ஆயிருக்கு, ஊர் ஊராக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து. இன்னொன்று கூட கேள்விப்பட்டேன், ஒரு வீடியோல தான் பார்த்தேன் நான் பைக்கையை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ட்ரை இது பண்ணுறீங்களா, ஃபோம் வாஷ் பண்ணுறீங்கள, அந்த ஃபோம் வாஷை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதாவது ஆர்கானிக்னு கேள்விப்பட்டேன். எஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபோம் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாமே ஆர்கானிக் ஃபோம் தான். எந்த செடிக்கும் எதுக்கும் பாதிப்பு இல்லை. நம்ம அந்த அந்த ஃபோமோட வாஷ் பண்ணிவிட்டு வெளியே போனாலும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மரம் செடியெல்லாம் எந்த ஒரு ரியாக்ட் ஆகாது, ரியாக்ட் ஆகாது. ஏன்னா வாட்டர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அந்த சோப் ஆயிலும் நடிப்பாங்க, அந்த இடமே அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் கீழே தரையே. அந்த மாதிரி இஸ்யூவே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோமில் வராது. அதனாலவே ஆர்கானிக்கில் பண்ணுற அளவுக்கு க்ளோனஸ் தெரியுது. நம்ம வெஹிக்கிளில் வாஷ் பண்ணாலே அந்த க்ளோனஸ் காமிக்கும் நம்மளுக்கு. ஓகே ஓகே, ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4 years பைக்கையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த காரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்படலை இதுவரையும். பொதுவாக கம்ப்ளைண்ட்ஸ் வராது, வந்தாலுமே சின்ன சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக தான் வரும், பட் பொதுவாக கம்ப்ளைண்ட்ஸ் வராது. அந்தளவுக்கு ப்ராப்பராக ப்ராப்பராக பண்ணி. இப்போ இங்கே உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் உடனே வந்து பண்ணுறாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா டைரெக்டாக இங்கே வந்து ஜாயின் பண்ணுறது கிடையாது, ப்ராப்பரான அவங்களுக்கு 1 month ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்க ஒரு பிரான்ச்சுக்கே லொக்கேட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு அதோட டீட்டெயிலிங் ஃபுல்லாமே அவங்களுக்கும் தெரியும்,
கிளியராகவும் வாட்டர் சர்வீஸ் கூட ட்ரைனிங் கொடுத்துருவோம். கண்டிப்பாக வாட்டர் சர்வீஸ் மட்டும் இல்லை, மற்ற டீட்லிங் என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து தான் நம்ம பிரான்ச்சுக்கே கொடுப்பாங்க, அனுப்புவாங்க. அதனால நம்மளுக்கு அந்த இஷ்யூவே எதுவுமே வராது, கம்ப்ளைண்ட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வராது. ஏன்னா எல்லாரும் ரொம்ப காஸ்ட்லியான காசுங்க வருது வாஷ் பண்ணுறதுக்கு, கண்டிப்பாக அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் கேட்டேன் எப்படி அந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் இருக்கனால அவங்க ப்ராப்பராக ப்ராப்பராக பண்ணுறாங்க. இப்போ நம்ம காரில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? ஏன்னா கார் அப்படியே இங்கேருந்து பார்க்கும் போது வீடியோவில் பண்ணி பல 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 பலன்ருக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்த்தாலே தெரியும். பிஃபோர் ஆஃப்டர் நான் உங்களுக்கு போடுறேன். காரை பார்க்கறது கிட்டத்தட்ட புது கார் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த லைட்டு வந்து யாராலையும் ரெடி பண்ண முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மேலே பாருங்க, நான் பெயிண்ட்டை வந்து இந்த அளவு வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ணி இந்த அளவு ஒரு க்ளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெறும் ரப்பிங் மட்டும்தான் பண்ணிருக்காங்க, நம்ம டெஃப்லானோ மற்ற எந்த ஒரு இதுவும் பண்ணல. இப்போ இதுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க என்னென்ன ப்ராசஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரப்பிங் முடிச்சுட்டு நம்ம வெஹிக்கிள் இப்போ டெலிவரி கண்டிஷன் நிற்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைவாக பார்க்குறீங்க எந்த அளவுக்கு ரப்பிங்கோட ரிசல்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷன் வந்துருச்சு பக்காவா. இப்போ ரப்பிங்கே இந்த அளவுக்கு ரிசல்ட்னா நம்ம டெஃப்லான்லாம் பண்ணுறப்போ ரொம்பவுமே நம்ம எக்ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டுட்டு மறுபடியும் ஒரு சிங்கிள் மறுபடியும் ஒரு வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணிவிட்டு தான் ஒரு யூவி வாக்ஸ் பாலிஷ் போடுவோம் நம்ம. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் வாஷில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு வாட்ரு ஆர்கானிக் ஃபோம் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாடி வாஷ் பண்ணிடுவோம், கீழே ஃபேஸ் க்ளீன் பண்ணிடுவோம், இன்டீரியர்லாம் வேக்கம் பண்ணிடுவோம், டோர் பேட் ஏர்பேட் பாலிஷ் பண்ணி கொடுப்போம், அதுப்போ இன்ஜின் பாலிஷ் பண்ணி கொடுப்போம், நாலு டயருமே பாலிஷ் பண்ணி கொடுப்போம், டிக்கிலாம் க்ளீன் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாஷில் வர்றது, ஒரு ஃபுல் வாஷில் வர்றது ஜஸ்ட்டு ஒரு 499 தான் அது. 499 தான் இந்த வாஷு. இது பார்த்தீங்கன்னா எஸ்யூவி வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 600 வரும். ஆனால் எல்லாத்துலேயும் அந்த பாலிஷ் எல்லாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம், கவர் பண்ணிடுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஷிங் பண்ண மாதிரி வெளியே போகும் உங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு க்ளோனஸ் ஆகட்டும், அந்தளவுக்கு ஒரு ஷைனிங் ஆகட்டும், அந்தளவுக்கு வெளியே போகும் உங்களுக்கு, ரிசல்ட் பக்காவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த அளவு ஷோரூம் கண்டிஷனில் பண்ணுறீங்க, ஏஎம்சி இயர்லி மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் தாராளமாக இருக்குது, ஏஎம்சிலாம் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிஷ் பண்ணுறோன்னா பாலிஷ் மட்டும் பண்ணி அமிச்சு போகிறதில்ல, இதுக்கப்புறம் நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் அதுவுமே உங்களுக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷன்லாம் மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி இயர்லி பேக்கேஜ்லாம் இருக்குது, இப்போ 1 இயருக்கு தேவையான பேக்கேஜ்லாம் இருக்குது. ஆனால் வரிசையாக காருக்கு என்ன நீடோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் கரெக்டாக உங்களுக்கு வரிசையாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு தேவையான வாட்டர் வாஷ் வந்துடும், அதுக்கப்புறம் டெஃப்லான் கோட்டிங் வந்துடும். டெஃப்லான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஃபுல்லாமே பாடி மேலே கவர் பண்ணுற ஒரு ப்ரொடெக்ஷன் கோட்டிங் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல் இன்டீரியர் என்ரிச்மெண்ட் ஒன்று பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு கோட்டிங், அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் வேக்சின் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், அது 14,000 இருக்குது நம்மளுக்கு. 14,000 ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது பேக்கேஜ்லாம் இருக்கு. நண்பா நம்ம இந்த 5K வந்தோம். நான் என்ன நினச்சேன்னா சிம்பிளாக வந்தேன், எப்போதும் போல் அந்த ஃபோம் வாஷ் போட்டு ரப்பிங் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பேசும்போது என்னென்னா ட்ரீட்மெண்ட்டுன்னு பேசுகிறாங்க, டாக்டர் மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரியே நம்ம காரை பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக அப்படியே க்ளீன் பண்ணாங்க. நம்ம கார் வந்து 2010 மாடல், எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும், அவ்வளோ பழைய கார் தான். இந்த ஸ்கார்பியோன்னு அந்த பேட்ச் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து அழுக்கு இருந்ததை கிட்டத்தட்ட 1/2 hour உட்காந்து டீட்டெயிலாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு நம்ம காரை வந்து பார்த்து அவ்வளோ பயங்கரமாக க்ளீன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அந்த டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சலிப்பு இல்லை, வேலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க. ஒரு காருக்கு வந்து ஒரு 3-4 பேர் வேலை பார்த்துட்டே இருக்காங்க.
நம்ம கார் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுக்கு தனியாக ஒரு ஏசி போட்டு ரூம் போட்டு உட்கார வச்சு நம்மளை பயங்கரமாக கவனிக்கிறாங்க. அது பெரிய ஷோரூம்க்குலாம் வாஷ் பண்ணது அதெல்லாம் பாலிஷ் பண்ணதோ இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பைக்கையில் யார் யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாங்க ஹார்ட் போட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நம்பா நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். டீமோட சேர்த்து ஒரு ஒரு வாசகம் ஒன்று வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்ப்போம். நீ அக்சசரிஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அது அக்சசரிஸ் என்னென்ன அக்சசரிஸ் கொடுக்குறீங்க, அதோட பெனிஃபிட் எங்களுக்கு ஏதாவது இருக்கா? அது கண்டிப்பாக அது காருக்கு சம்மந்தப்பட்ட மட்டும்தான் அக்சசரிஸ். ஓகே இருக்கு, போகலாமா பார்க்கணும்.